நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு புதுச்சேரியில் 12 தொகுதிகளுக்கு திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலானது நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் பாகூர் தவிர மற்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 12 தொகுதிகளுக்கு திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகூர் தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் 12 தொகுதிகளுக்கு திமுக வேட்பாளர்கள் பெயர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலானது நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நேற்று வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கியிருக்கும் நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் 12 தொகுதிகளுக்கு திமுக வேட்பாளர்கள் பட்டியல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகூர் தவிர்த்து மற்ற தொகுதிகளுக்கு இந்த வேட்பாளர்கள் பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உருளையன்பேட்டையில் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது பற்றியும் புதுச்சேரியில் 12 தொகுதிகளுக்கு திமுக வேட்பாளர்கள் பெயர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலானது நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தற்பொழுது புதுச்சேரியில் 12 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, தற்பொழுது புதுச்சேரியை பொறுத்தவரை பாகூர் தொகுதியை தவிர்த்து 12 தொகுதிகளுக்கு திமுக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் களம் காண இருக்கிறார்கள் என்பது பற்றிய அண்மை தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி வந்து தொகுதி உடன்பாடு வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வந்து சென்னையில் வந்து திமுக அறிவாலயத்தில் வந்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி பார்த்தோம்னா காங்கிரஸ் 15 தொகுதியிலும் திமுக 13 தொகுதியிலும் மீதி இருக்கும் 2 இடங்கள் வந்து தோழமை கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அங்கு அவர்கள் தேர்தலில் நிற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடும் 13 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் வந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா வந்து புதுச்சேரி தெற்கு பகுதியில் இருக்கும் 6 தொகுதிகளுக்கு வந்து வேட்பாளர்கள் வந்து தற்போது வெளியாகிறது. அதன்படி பார்த்தோம்னா உருளையான்பேட்டை தொகுதிக்கு வந்து கோபால் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் பார்த்தோம்னா உப்பளம் தொகுதியில் வந்து அனிபால் கென்னடி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கார். இவர் ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏயும் கூட அந்த தொகுதியில் வந்து நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார். மங்களம் தொகுதிக்கு வந்து குமாரவேல் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா முதலியார்பேட்டைக்கு வந்து சம்பத் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார், சம்பத் வழக்கறிஞர். அதே போல் வந்து வில்லியனூர் தொகுதிக்கு வந்து புதுச்சேரி தெற்கு பகுதி அமைப்பாளர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் உருளையம்பேட்டை தொகுதியில் வந்து தொடர்ச்சியாக 5 முறை போட்டியிட்டவர். தற்போது இவர் வில்லியனூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல் வந்து தெற்கு பகுதியில் உள்ள மற்றொரு தொகுதியான நெல்லித்தோப்பு தொகுதிக்கு வந்து கார்த்திகேயன் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தெற்கு பகுதியில் திமுகவில் வந்து 6 தொகுதிகள் வந்து முடிந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து வந்து வடக்கு பகுதிக்கு உட்பட்ட 4 பகுதிகள், ராஜபவன் தொகுதிக்கு வந்து எஸ்பி சிவகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் வடக்கு பகுதி அமைப்பாளர் ஆவார். இதே போல் வந்து மன்னாடிப்பட்டுக்கு வந்து ஏ.கே. குமார் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த முறையும் வந்து அந்த தொகுதியில் போட்டியிட்டவர். இதைத் தொடர்ந்து வந்து காலப்பட்டு தொகுதிக்கு வந்து முத்துவேல் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கார். இவர் வழக்கறிஞர். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநில வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார். திருபுவனை தனி தொகுதிக்கு வந்து முகிலன் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். புதுச்சேரியில் வந்து மொத்தம் வந்து 6, அதாவது தெற்கு பகுதிக்கு 6, வடக்கு பகுதிக்கு 4, 10 தொகுதிகள் வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. இதே போல் வந்து காரைக்காலுக்கு வந்து 2 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலுக்கு வந்து தெற்குக்கு வந்து நாஜியம் போட்டியிடுகிறார். இவர் காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர் ஆகுவார். அதைத் தொடர்ந்து நிறுவி டிஆர் பட்டணம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்து நாகன் தியாகராஜன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் போட்டியிடுகிறார். ஏற்கனவே வந்து அங்கு கீதா ஆனந்தன் என்பவர் இருக்கிறார், அவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக தற்போது நாக தியாகராஜன் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கார். இதேபோல் வந்து 13வது தொகுதியாக பாகூர் இருக்கிறது. இந்த தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை.
பின்னர் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது புதுச்சேரியில் 13 தொகுதியில் வந்து திமுக போட்டியிடும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வந்து தற்போது 12 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாராஜா பாண்டி, உங்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.